வணக்கம். பாலியல் உறவில் பல்வேறு நிலைகள், 580 பொசிஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம். இந்த பொசிஷனில் செக்ஸ் பண்ணுறதுனால நன்மைகள் இருக்கா? இந்த 580 பொசிஷன் காமசூத்ராவில் ரொம்ப டீட்டெயில்டாக விவரிக்கப்பட்டிருக்கு. காமசூத்ராவில் ரொம்ப பாப்புலரானதுக்கு ஒரு காரணம் இந்த பொசிஷன்ஸ் தான். இப்போது அது ஆடியோ நூலாக இருக்குது, நீங்கள் கேட்டுக்கிட்டே அந்த பொசிஷனை செய்யலாம். தம்பதிகள் செக்ஸ் பொசிஷன்ஸ்னால என்ன நன்மைகள்? பல நன்மைகள் இருக்குது. ஒன்று, ஒரு வெரைட்டி, அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். வேறு வேறு பொசிஷனில் பண்ணும்போது அது வித்தியாசமாக இருக்கும். ஒரே பொசிஷனில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு டல்லாகி போர் அடிச்சிடும். அதுக்கு பதில் அந்த போர் அடிக்கிறத மாற்றுறதுக்கு ஆண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, வேறு வேறு பார்ட்னரை மாற்றுறாங்க. பார்ட்னரை மாற்றுறதுக்கு பதிலாக பொசிஷன் மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறோம். வேறு வேறு பொசிஷன் நீங்கள் பண்ணும்போது ஒரு புதுமை கிடைக்கும், அதில் த்ரில், எக்ஸைட்டேஷன் அதெல்லாம் கிடைக்கும். நம்பர் டூ, சில நேரங்களில் சில பொசிஷனில் ஆண்கள் பண்ணுறதுல பிரச்சனை இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டின்னு அவங்க பதட்டம் ஆகிடுவாங்க அந்த மாதிரி பண்ண போகும்போது. அதுக்கு பதிலாக அவர்கள் கீழே படுத்துக்கிட்டு மனைவி மேலேருந்து பண்ணும்போது அந்த பதட்டம் அவர்களுக்கு குறைவாக இருக்கும். மூன்றாவதாக, ப்ரெக்னன்சி, கர்ப்பகாலத்தில் வந்து வயிற்று மேலே படுத்து ஒரு ஆண் செக்ஸ் பண்ணுறது என்பது சிக்கலாக இருக்கும். நான்காவதாக, உடல் ஊனமுற்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் அதே மாதிரி ஆர்த்தோ ப்ராப்ளம்ஸு, எலும்புகளில் பிரச்சனை இருக்கிறவங்க, பலருக்கு வந்து வேறு வேறு பொசிஷன் தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். சாதாரண மனிதர்கள் பண்ணக்கூடிய பொசிஷனில் பண்ணுறதுல சிரமங்கள் இருக்கும். இப்படி இந்த பொசிஷன்ஸ் வந்து வேறு வேறு பண்ணும்போது ஒரு த்ரில், ஒரு எக்ஸைட்டேஷன், கன்வீனியன்ட், கம்ஃபர்டபுள், டீப் பெனிட்ரேஷன் சில பொசிஷனில் சரியாக இருக்கும். திருமணமான பொசிஷன் ஆரம்பத்தில் ஒரு பொசிஷன் ட்ரை பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னா வேறு பொசிஷனில் அவங்க ட்ரை பண்ண முடியும். அதனால் ரெண்டாவது, ஆண்களுக்கு விந்து சீக்கிரம் வர்றவங்களுக்கு ஒரு பொசிஷனில் பண்ணிவிட்டு விந்து வர மாதிரி இருந்தால் நிறுத்திட்டு வேறு பொசிஷனுக்கு சேஞ்ச் பண்ணி நீண்ட நேரம் அவங்க விந்து சீக்கிரம் வர்றதை தடுக்க முடியும். இப்படி பல்வேறு நன்மைகள் இருக்குது. அதனால் நீங்கள் செக்ஸ் ஆரம்பிச்சிங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 5 பொசிஷன்லையாவது செக்ஸ் பண்ணுங்கள். ஒரே பொசிஷனில் செக்ஸை முடிக்க வேண்டாம். நன்றி.